இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தாளங்கடமா. இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், தாளங்கடமா. இப்போ வந்து இதை கிளீன் பண்ண சொல்லியிருக்காருன்னா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த மாதிரி தோலை எடுத்துடணும். தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மையாக அப்படி தோலை உரிச்சு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, தண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இங்கே நான் கட்டியில் பண்ணுறதுனால தண்ணி வச்சிக்கல. நீங்கள் தண்ணி வச்சுக்கினீங்கன்னா அந்த மை கலங்கினா கூட அந்த தண்ணியில் சுத்தமாக அலைச்சிடலாம். இங்கே மை கலங்காத நான் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் தண்ணி வச்சு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிடணும், நல்லா பொடிசாக கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பொடிசாக கட் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டு நல்லா அவிச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் விட்டால் ஓகேவாயிடும். மூணு விசில் இல்லை நாலு விசில், அப்படியே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கிரே மாரி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்ல பொருள். இதில் நிறைய வகை இருக்குது. இது வந்து தாளங்கடமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முட்டை கடமா இருக்குது. பாருங்க, அந்த மூக்கை பிடிச்சி வலிக்கணும். வந்துச்சு பாருங்க, அதை வந்துச்சு பாருங்க மை. அதை அப்படியே எடுத்துடணும். ஓகே, கழிவுலாம் அதில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணு வேணுமா? கண்ணு வேண்டாம், கண்ணு எடுத்துடலாம், கண்ணு தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பல் ஒன்று வரும், இதுதான் பல், கடமானுடைய பல். இதெல்லாம் சாப்பிடும், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் பல். இது மூக்கு, இந்த ரெக்கையை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஓரம் லைட்டாக அப்படி, ரொம்ப ஈஸியான இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கடமா க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை இல்லை, அவ்வளோதான். நேக்கா ஃப்ரெண்ட்ஸ், முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். கடமாலாம் முட்டை இருக்குது, கடமா தான்டா கம்மு இருக்கு. முட்டை பாருங்கள், இந்த முட்டை வந்து அப்படியே நம்ம அப்படியே குழம்புல போட்டுடலாம், நல்லாயிருக்கும். இதில் வரும் இதுதான், இது என்ன சொல்லுவாங்க, ஓடு. ஓடு, அது ஓடு, கடமானுடைய ஓடு. அது கடமா முட்டை பாருங்க, இது ஓடு, இதுவே போட்டுடலாம். கடமா முட்டை ரொம்ப நல்லது. இதுலேயே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்புட்டே போதுமாண்ணா. ஆ, இன்னும் சின்னதாக கேட்குறாரு பாருங்கள். அப்போ தான் இது நல்லா வெந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாகவே வரும். புதுசாக சில்லறல பா, நல்லாயிருக்கும் இல்லையா சில்லறல? இல்லைப்பா, நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி நான் எப்படி க்ளீன் பண்ணால் அந்த மாதிரி பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம சேனலில் சமையல் சமையல் குழம்பு, மீன் குழம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் முட்டை வறுவல், ஃபிஷ் வறுவல். இந்த மாதிரி ஒரு ஒரு டிஷ்ஷாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, இதுதான் கடமா கட்டணும். எத்தனை நிமிஷம் ஆகி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.